வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு, உங்கள் இக்காமாவை உங்கள் கம்பெனி ரினியூல் பண்ண மாட்டுறாங்க, இல்லாட்டி இக்காமா எனக்கு தரவே இல்லை, இல்லை இக்காமா எக்ஸ்பிரி ஆகிட்டு நான் என்ன பண்ணலாம், இல்லை கம்பெனி என்ன பண்ணும், கம்பெனிக்கு எவ்வளோ ஃபைனு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸும், இந்த இக்காமா சம்மந்தமான டீட்டெயில்ஸ். ரெண்டாவது, நீங்கள் சவுதியில் வேலை பார்த்து இந்தியாவுக்கு லீவு போய்ட்டு இந்தியாவிலேருந்து சவுதி வரவங்களாக இருக்கட்டும், இல்லை புது விசாவில் சவுதி வரவங்களாக இருக்கட்டும், அந்த புது ஸ்டாம்புக்கு வந்து பிசிசி அதாவது போலீஸ் கிளியன் சர்டிஃபிகேட் வேணும் வேணான்னாங்க. ஸோ அதை பற்றி, பிசிஆர் டெஸ்ட்டை பற்றி, இன்னொன்று வேக்சின் போட்டுக்கணுமா போடக்கூடாதா, சர்டிஃபிகேட் வேணுமா, ஸோ இந்த டாக்குமெண்ட் பற்றியும், இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளாரோ. இந்த கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவை பொறுத்தவரையும் இக்காமா கண்டிப்பாக இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எல்லாருக்கும் வேலிட்டி வேணும். உதாரணத்துக்கு இக்காமா உங்களுக்கு ரினியூல் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, உங்கள் கம்பெனி ₹500 ஃபைன் கட்டணும். இதே தப்பு அடுத்த வாட்டி பண்ணாங்க அப்படின்னா ₹1000 ஃபைன் கட்டணும். உதாரணத்துக்கு உங்கள் இக்காமா முடிகிற மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக ரினியூல் பண்ணிடணும் உங்கள் கம்பெனி, இல்லை தாமதமாயிட்டு அப்படின்னா ₹500 ஃபைனு அப்படிமாரி ஜவஜாட்லேருந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நிறையா பேர் நம்மள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு இக்காமா என் கம்பெனிக்கு தரவே இல்லை, இக்காமல் எக்ஸ்பிரி ஆகிட்டு ரினியூ பண்ணவே இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ இவங்களுக்கு டவுட் என்னன்னா, நீங்கள் லேபர் ஆஃபீஸில் போய், அதாவது உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்கள் லேபர் ஆஃபீஸில் போய் இதேமாரி கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது எப்படி லேபர் ஆஃபீஸில் உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, உங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் எப்படி சொல்கிறது, என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் லேபர் ஆஃபீஸில் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ, அதாவது இன்னும் 2-3 ஹவர்ஸில் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அதில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் லேபர் ஆஃபீஸில் போய் என்ன இந்த கம்ப்ளைண்ட் இது எப்படி சொல்யூஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் அப்லோட் ஆகிடும். ஓகேலா. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புது விசாலேருந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாம்பி ஒன்று பிசிசி போலீஸ் கிளியர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பிசிசி போலீஸ் கிளியர் சர்டிஃபிகேட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, யார்கிட்ட வாங்குறது, யார்கிட்ட அப்ளை பண்ணி வாங்குறது, அந்த லோக்கல் போலீஸில் வாங்கணுமா, இல்லை எப்படி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்குது. அதை நீங்கள் எப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக புக் பண்ணி எப்படி நீங்கள் வாங்கணும், என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் வீடியோவும் நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிசிசி சர்டிஃபிகேட் வேணும். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்தியாவில் வேக்சின் போட்டாலும் போடாட்டினாலும் நீங்கள் சவுதி அரேபியாக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறத சவுதி அரேபியா ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேக்சின் இந்தியா போடாமல் இருக்கு, இந்தியாவில் போடுங்க, போடாமல் இருக்கலாம், எல்லாருமே வரலாம் சவுதியில். அப்படின்னா சொல்லணும்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு வரலாம், நீங்கள் வேக்சின் போட்டால் தான் வரணும் அப்படிமாரி எந்த அளவுக்கு கிடையாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி அரைவல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு இங்கே சவுதியில் வரீங்க அப்படின்னா முக்கியமில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்மாரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் இன்னுமே தேவையில்லை, முக்கியம் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இது புது விசாவாக இருக்கட்டும், இல்லை லீவுக்கு போனவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ட்ராவல் அப்டேட்டு, புதுசாக வந்துடும் அப்டேட்டு. ஸோ இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூட்டி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.